சிவகாமி புத்தகாலயம் ஆர்ஆர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இணைந்து நடத்தும் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உவரி என்னுடைய தொகுதி சேர்ந்த உவரி மண்ணின் மைந்த அன்பிற்கும் பாசத்துக்குரிய ஆசிரியராக இருந்து இயக்குநராக கதை வசனமாக நாவல ஆசிரியராக சிறப்பாக மக்கள் மத்தியிலே இடம் பிடித்து தற்போதும் நம்முடைய கிராமத்திலே தங்கியிருந்து அந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பயிற்சி கொடுப்பதற்கு அந்த மண்ணின் மைந்தர் ஐஆர்எஸ்லே மிக உயர்ந்த பதவியான ஆணையர் பதவியை பெற்று ஓய்வு பெற்றிருக்கும் மகாலிங்கமும் அவர்களும் இணைந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மண்ணை பற்றி நினைக்கின்றவர், சிந்திக்கின்றவர், மக்களை பற்றி சிந்திக்கின்றவர், தொலைநோக்கு பார்வையோடு அவர் எழுதிய கவிதைகளெல்லாம் எல்லோருக்கும் பிடித்தமாக இருக்கும். அதேபோல்தான் அவருடைய அருமை மகன் ரத்னவேல் ராஜன் எழுதிய ஒரு நொடியில் உருப்படியாய் ஒரு நிமிடம் என்ற ஒரு புத்தகத்தை 29 தலைப்புகளில் இன்றைய இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஆகவே அவர்கள் பயன்பெறும் வண்ணம் அற்புதமாக அவருடைய கற்பனைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், இளைஞர்கள் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், எவ்வாறு முயற்சி செய்து முன்னுக்கு வர வேண்டும் என்பனவற்றை ரொம்ப ரத்தன சுருக்கமாக 29 தலைப்புகளில் ஒவ்வொன்றுக்கும் திருவள்ளூருடைய திருக்குறளையும் எடுத்து தொடர்பு படுத்தி சிறப்பாக இந்த நூலை எழுதியிருக்கின்றார். அந்த நூல் வெளியீட்டு விழா இன்று லயலா கல்லூரியில் இன்று 4 மணிக்கு நடைபெறுவதாக இருந்து ஒரு 1:45 காலதாமதமாக இன்று தொடங்கி நடக்க இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த முதல் புத்தகத்தை, அவர் எழுதிய முதல் புத்தகத்தை வெளியிடுகின்ற அந்த அரிய வாய்ப்பை எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்கு, இப்போது சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற எனக்கு அந்த வாய்ப்பை தந்ததற்கு நான் மீண்டும் ஒரு முறை அருமை தம்பி ரத்னவேல் ராஜன் அவர்களிடம், அவருடைய தந்தையார் தாமரை செந்தூர் பாண்டியன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், அந்த மண்ணின் மைந்தர் மகாலிங்கம் உட்பட அவர்களோடு இணக்கமான இருக்கின்ற அனைத்து அறிஞர் பெருமக்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இது முதல் படைப்பாக இருந்தாலும் தொடர்ந்து அவருடைய தந்தையார் பல விருதுகளை பெற்றிருக்கின்றார் நூல் எழுதி, அதைவிட கலைமாமணி விருது பெற்றார் என்று எண்ணுகின்றேன். அதேபோல் தம்பி ரத்னவேல் ராஜன் அவர்களும் இந்த முதல் நூலோடு நிறுத்தி விடாமல் இது ஆரம்ப புள்ளியாக எடுத்துக்கொண்டு அகில இந்திய அளவில் தலை சிறந்த நூலாசிரியர் ரத்னவேல் ராஜன் என்ற ஒரு பெருமையை பெற வேண்டும் என்று வாழ்த்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார். புத்தக வாசிப்பு வந்து இந்த காலம், இனி வரும் காலங்கட்டத்தில் இப்பயும் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, எல்லாமே ஆன்லைனு இந்த கேம் இந்த போல இளைஞர் வந்து அடிமை ஆகிட்டு இருக்காங்க. புத்தக வாசிப்புடைய நன்மைகள் என்னவாக இருக்கும், இனி வரும் காலங்களில் எப்படி பயன்படுத்தணும்? புத்தகங்கள் வாசிப்பு குறைகிறது, நீங்கள் சொல்கிறது ஒரு நியாயமான தான். புத்தகங்களே நீங்கள் ஆன்லைனில் கொடுத்து அதையே டவுன்லோட் பண்ணி படிக்கக்கூடிய நிலை வரும். வாசிப்பு இல்லாமல் உலகம் சுத்த முடியாது, வாசித்து தான் ஆகணும். சில இளைஞர்களுக்கு வந்து இப்போது இருக்கின்ற சில ஊடகங்கள், பத்திரிகைகள் மற்றும் இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அப்புறம் யூடியூப் போன்ற பகுதிகளில் தவறான வழி நடத்தலுக்கும் சில பேரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிறைய பேர்களில் ஒருவர் தான், லட்சக்கணக்கான பேர்களில் ஒருவர் தான் ரத்னவேல் ராஜன் போல வந்து நீங்கள் அந்த தவறான வழியை விட்டு சரியான பாதைக்கு திரும்புங்கன்னு சொல்லி ஒரு அறைகூவல் தான் இது. இப்படி இவரால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கலாம். இது ஒரு முதல் புள்ளி. இதனுடைய தொடர்ச்சி ரத்னவேல் ராஜனை போன்று லட்சக்கணக்கான பேர்கள் முன் வந்து இதை நிச்சயமாக பாராட்டுவார்கள், பயன்பெறுவார்கள், படிப்பார்கள் என்று நம்புகிறேன். சார், ஆளுநரோட செயல்பாடுகள் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்கு, குறிப்பாக நீங்களும் ஒரு விஷயங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. ஆளுநரோட தன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் எந்த ஆளுநரை பற்றியும் எந்த வார்த்தையும் நான் பேசலை. சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவைக்குள்ள ஆளுநரை பற்றியோ, ஜனாதிபதியை பற்றியோ, பிரதமரை பற்றியோ
எந்த வார்த்தைகளும் பதிவு பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும். சபாநாயகர்களுக்குரிய மாநில அகில இந்திய அளவில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சபாநாயகர்கள் மாநாடு, நாடாளுமன்ற சபாநாயகர் மாண்புமிகு ஓம் பிர்லா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அதிலே கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். அதிலே பேசி நம்முடைய கருத்து வந்து பொதுவாக எல்லா மாநிலத்துக்கும் பொதுவான கருத்தையே தவிர தனிப்பட்ட ஒரு மாநில ஆளுநரை பற்றியோ தனிப்பட்ட ஒரு கருத்து பற்றியோ சொல்லலாது. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கின்றதா, அதில் உள்ள நிறை குறைகள் என்று என்ன என்று நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சட்ட ஆலோசனை இருக்கின்றது. யாரிடம் எதை பெற்று பண்ண வேண்டுமோ அதை பற்றி கொஞ்சம் விரைவாக செய்திருந்தால் நலமாக இருக்கும், அல்லது ஒரு கால நிர்ணயம் செய்தாருங்கள்னு சொல்லி சிம்லா மாநாட்டில் நம்ம சொன்ன கருத்தை எல்லாருமே எல்லா மாநில சபாநாயகர்களுமே அது ஒரு ஏற்புடைய கருத்து தான் என்று சொல்லிக்கொண்டார்களே தவிர, தனிப்பட்ட முறையில் நான் தமிழ்நாட்டிலிருந்து சட்டப்பேரவைக்கு சென்றதுனால தமிழ்நாட்டுக்கு தான் இந்த பிரச்சனை என்றோ தமிழ்நாட்டு ஆளுநரை பற்றியோ நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலங்களில் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர்கள் வந்து பல்வேறு சட்ட தீர்மானங்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் செலுத்தாமல் காலதாமதங்கள் பல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு, அதனை உடனடியாக சரி செய்யணும் நீங்கள் வேண்டுகோள் வைக்கிறீங்களா? அதாவது அதுதான் நான் சொன்னேன், குறிப்பிட்ட ஒரு சட்ட முன்வடிவு நாங்கள் சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டதில் நிறை குறை என்று சொல்லலை. டோட்டலாக ஒரு சட்டமன்றம் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் அந்த தீர்மானம் ஏகமனதாகவோ அல்லது மெஜாரிட்டி உறுப்பினர்களாலோ அந்த ஆளுகின்ற கட்சியின் மூலம் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு செல்கிறது. அது நீங்களோ நானோ தனிப்பட்ட ஒரு ஆள் சபாநாயகருக்கும் ஆளுநரோ பிரசிடெண்டோ பிரதமரோ அது அல்ல. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைவேற்றிய தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு ஒரு சீக்கிரமாட்டு ஒரு பதில் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சபாநாயகர் என்ற முறையில் இந்த மாநாட்டுக்கு வந்ததில் என்னுடைய கருத்தாட்டு எடுத்தேன். அதுக்கு பதில் அளிக்கலை அப்படின்னு சொன்னால் சபாநாயகருக்கு அதுக்கு மற்ற உறுப்பினர்களுக்கு இல்லை, மக்களுக்கு தான் நேரடியாக அந்த பாதிப்பே தவிர மற்றவங்க யாருக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், அந்த சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தீர்மானங்களும் மக்களுக்கானது. அது நிறை குறைகளை ஆய்வு செய்து மக்களுக்கு பதில் சொல்வது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள ஒவ்வொரு நிலையிலும் உள்ளவர்களுக்கு உரிய கடமையாகும். சார், தமிழ்நாட்டை பொறுத்தவரை எத்தனை தீர்மானங்கள் அந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்குது சார்? அது என்கிட்ட ரெக்கார்டு இல்லை, நான் அதை நினச்சி பேசலை. இந்தியா முழுமைக்கும் இது தேவைங்கிறது தான். ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.